தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பிரிவு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள 70 அடி உயர கம்பத்தில் கழகக்கொடி ஏற்றி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. தஞ்சை மாநகர கழகம் சார்பில் கழக பொதுச்செயலாளருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகள் வாழ்வில் ஏற்றம் பெற கடுமையாக உழைத்த அரசாங்கம் அதிமுக மட்டுமே என பெருமிதம். விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிறது. விவசாயிகளுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய நீருக்காக போராடி வந்தோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இதே புரட்சி தலைவர் அம்மா காலம் வரை சட்ட போராட்டம் நடத்தினோம். அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சூளுரை. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பாடுபட வேண்டும். தஞ்சாவூரில் கழக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். மக்களுக்கு உழைப்புதான் அதிமுகவுடைய லட்சியம், அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய கடமை. அதே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும். நீட்டை வைத்து விடியா விளம்பர அரசு அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடும் தாக்கு. ஏழை எளிய மாணவர்களுக்காக மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என பெருமிதம். அனைத்து தரப்பு மக்களும் விடியா திமுக ஆட்சியை வெறுத்து விட்டார்கள். அரசு அதிகாரிகள் கூட இன்று எதிர்ப்புகளை காட்டத் துவங்கியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் குழுக்கள் நாளை முக்கிய ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கூட்டம் நடைபெறுகிறது. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளால் பட்டியல் இன சிறுமி சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அதிமுக சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்தியா கூட்டணியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 21 தொகுதிகளை கேட்கும் நிலையில் ஒற்றை இலக்க தொகுதிகளை மட்டுமே தர முடியும் என திமுக முரண்டு பிடிப்பதால் காங்கிரஸ் தலைமை அதிருப்தி. பீகார் மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததுடன் இந்தியா கூட்டணியில் இருந்தும் வெளியேறினார் நிதிஷ்குமார். பிரதமராக வேண்டும் என்ற இலவு காத்த கிளி போல காத்துக் கொண்டிருந்த ஸ்டாலினின் கனவு சில்லி சில்லாய் உடந்துவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். கேரள மாநிலம் சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு சீசனில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் உள்ளிட்ட 9 ஐயப்ப பக்தர்கள் மாயமானதாக அதிர்ச்சி தகவல். காணாமல் போன தமிழர்களை மீட்க விடியா அரசின் ஏவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் சுமார் 23 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தக்ளோன் போதைப் பொருளுடன் 2 பேர் கைது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சென்னை போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினர்களின் பதவிக்காலம் மார்ச் மாதத்துடன் நிறைவு. விடியா திமுக அரசு மற்றும் ஆளுநரின் முட்டுக்கட்டையால் கடந்த 5 மாதங்களாக துணைவேந்தர் இல்லாமல் செயல்பட்டு வரும் அவலம். சென்னை போரூர் ஏரியிலிருந்து கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. திட்ட ஒப்பந்தார ஆபரேட்டர்களுக்கு சம்பளம் வழங்குவதை விடியா அரசு நிறுத்தியதால் வந்த விபரீதம். சென்னை எண்ணூரில் 84 வயது மூதாட்டியை 19 வயது இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூரம். விடியா அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிய தமிழ்நாடு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குத்கா விற்பனையில் ஈடுபட்டு வந்த திமுக பிரமுகரின் குடோனுக்கு சீல்.
தமிழகத்தில் நடைபெறும் பெரும்பாலான குற்றங்களுக்கு திமுக உடன்பிறப்புகளே காரியகர்த்தாவாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.